தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நெல்லை மத்திய மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பணி கரிசல்குளம் 22 வார்டு ஒன்றிய கவுன்சிலருக்கு திமுக சார்பில் போட்டியிட்ட முத்துமாரி வெற்றி பெற்றார். மேலும் கங்கை கொண்டான் பஞ்சாயத்துக்குட்பட்ட 15 வார்டு வடகரை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு சுயேச்சையாக போட்டியிட்ட மாலதி செல்லதுரை வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர்கள் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ மற்றும் நெல்லை மத்திய மாவட்ட முன்னாள் சேர்மன் தச்சநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மானூர் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், நெல்லை பகுதி முன்னாள் செயலாளர் உலகநாதன், நெல்லை பேட்டை பகுதி திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், துரைபாண்டியன், லட்சுமணன், மணி, மகாராஜன், சுப்பையா மகாராஜன், பாலன், வடகரை சுந்தர், ஸ்ரீதர் உட்பட கழக உடன்பிறப்புகள் பலர் உடனிருந்தனர். தலைவர் தளபதி திறம்பட செயல்படுதனால உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து வார்டுகள்லேயும் வந்து பெரும்பான்மை வார்டுகளில் அமோக வெற்றி. இந்த மாரிங்க கவுன்சிலர்லாம் திருப்பணி கரிசல்குளத்தில் 1,650 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இவர் கிளை செயலாளர், இவங்களுடைய மனைவி ஜெயிச்சு வந்திருக்காங்க. மாலதி ஜெயிச்சு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் மக்கள் பணி உள்ளாட்சியில் வந்து தளபதி ஆட்சியில் வந்து உள்ளாட்சியில் வந்து திறம்பட செயல்படுவாங்க. மக்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. தளபதி தலைவர் ஒத்துழைப்போட இவங்க சிறப்பாக செயல்படுவாங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன்.